தமிழகத்தில் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. வெற்றி நடை போடும் தமிழகம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஸ்டாலினுக்கு நடுக்கம். தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் பழனிசாமி சாடல். பத்து ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒரு ஊழல் கட்சிக்கு இன்னொரு ஊழல் கட்சி மாற்றாக இருக்க முடியாது. தஞ்சையில் திமுக அதிமுகவை விமர்சித்து கமலஹாசன் பிரச்சாரம். அறுபத்தி ஏழாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. தனுஷ், விஜய் சேதுபதி, பார்த்திபன், டி இமான், ராஜசுந்தரம் உள்ளிட்டோர் விருதுகளுக்கு தேர்வு. கொரோனா பரவலின் இரண்டாம் அலை காரணமாக ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் இரண்டாவது அலை முன்பை விட தீவிரமாக இருக்கும் என்பதால் பாதுகாப்பு நடைமுறைகளை கண்டிப்பாக தொடர வேண்டும் என எய்ம்ஸ் மருத்துவமனை எச்சரித்துள்ளது. இரண்டாயிரத்து 2020 ஆண்டுக்கான காந்தி அமைதி விருது வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒரிசாவில் உள்ள புரி ஜெகநாதர் கோவிலில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரூபாய் 1 லட்சம் நன்கொடை அளித்தார். மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது முன்னாள் போலீஸ் கமிஷனர் பரம்வீர் சிங் அளித்துள்ள புகார் குறித்து கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்துகின்றன. தமிழகத்தில் 50 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொலைநோக்கு பத்திரம் என்ற பெயரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இதில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவது போல் மீனவர்களுக்கு வருடம்தோறும் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், மீண்டும் தமிழக மேல்சபை கொண்டுவரப்படும், சென்னை மாநகராட்சி 3 மாநகராட்சிகளாக பிரிக்கப்படும், 5 ஆண்டுகளுக்கு ஆற்றுப்படுக்கையில் மணல் அள்ள தடை விதிக்கப்படும் என்பன போன்ற அறிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் 18 முதல் 23 வரையிலான மகளிருக்கு 2 சக்கர வாகன இலவச ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும், பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு பட்டியலின மக்களிடமே வழங்கப்படும், மின்னணு குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடியுரிமை பொருட்கள் இல்லந்தோறும் நேரடியாக வழங்கப்படும் போன்றவையும் இடம்பெற்றுள்ளன. இவை தவிர பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும், வேலை இழக்கும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாநில அரசின் வேறு பிற துறைகளில் பணி வழங்கப்படும், பல ஆண்டுகளாக தினக்கூலியாக பணியாற்றும் கோவில் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர், இலங்கை அகதிகள் முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க பரிந்துரை செய்யப்படும், உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்படும் என்பன போன்ற அறிவிப்புகளும் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள தீவட்டிப்பட்டியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஓமலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில் வெற்றி நடை போடும் தமிழகம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஸ்டாலின் நடுங்குகிறார் எனவும் அதிமுக அரசின் திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி என்றால் யாருக்கும் தெரியாது என்ற ஸ்டாலின் இன்று ஊர் ஊருக்கு போய் எடப்பாடி என்று பேசி வருவதாகவும், நாள்தோறும் தன் பெயரை உச்சரிக்காவிட்டால் ஸ்டாலினுக்கு தூக்கம் வராது எனவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் அரசியல் பள்ளியில் படித்தவர்கள் தாங்கள் என குறிப்பிட்ட பழனிசாமி,
அவர்கள் இருவருக்கும் வாரிசுகள் கிடையாது எனவும் தமிழக மக்களையே வாரிசுகளாக பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்தனர் எனவும் தெரிவித்தார். ஓமலூர் தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்று ஓமலூர் தொகுதி எப்போது மதிமுக கோட்டை என்பதை மீண்டும் ஒலிக்க செய்ய வேண்டும் எனவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். விலைவாசி ஏற்றத்திற்கு பிரதமர் மோடியும் முதலமைச்சர் பழனிசாமியும் தான் காரணம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முக ஸ்டாலின் அரண்மனை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய ஸ்டாலின், ஆட்சியை பிடிக்க முதலமைச்சர் பழனிசாமி கண்டதை உளறுவதாகவும், பதவிக்காக ஊர்ந்து சென்று காலை பிடித்து முதல்வரான பழனிசாமி தன்னை பார்த்து உழைக்காமல் மேலே வந்தவர் என பேசுவது விந்தையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரையில் இருப்பது எய்ம்ஸ் மருத்துவமனை அல்ல, எய்ம்ஸ் செங்கல் என குறிப்பிட்ட ஸ்டாலின், விலைவாசி ஏற்றத்திற்கு பிரதமர் மோடியும் முதலமைச்சர் பழனிசாமியும் தான் காரணம் என்று தெரிவித்தார். மக்கள் நீதி மையத்தின் தஞ்சை வேட்பாளர் சுந்தரமோகன், திருவையாறு ஐக்கிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் திருமாறன், ஒரத்தநாடு மக்கள் நீதி மையம் வேட்பாளர் ரங்கசாமி ஆகியோரை ஆதரித்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் தஞ்சையில் ரயில் நிலையம் முன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஒரு ஊழல் கட்சிக்கு மாற்று இன்னொரு ஊழல் கட்சியாக இருக்க முடியாது, இருவரையும் களைய வேண்டும் எனவும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஒரு காலத்தில் தன்னை போன்ற நடிகர்களை கூத்தாடி என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது தாங்கள் வாங்கும் சம்பளத்தை பார்த்து தொழிலதிபர்கள் வியக்கிறார்கள் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். விண்வெளிக்கு ராக்கெட் விடும் நீங்கள் முறையான பாதாள சாக்கடை அமைத்து சுத்தமான தண்ணீரை கொடுக்க முடியாதா என கேள்வி எழுப்பிய கமல்ஹாசன், இதற்கான மனம் ஆள்பவர்களிடம் இல்லை எனவும், ஏழை ஏழை என்று சொல்லி ஏழைகளை ஏழைகளாகவே பாதுகாத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு திருச்சி செல்லும் வழியில் தஞ்சை தாலுகா அலுவலகம் எதிரே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படை அதிகாரிகள் கமல்ஹாசனின் பிரச்சார வாகனத்தை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது உள்ளே எதுவும் இல்லை என தெரிய வந்ததை அடுத்து வாகனம் விடுவிக்கப்பட்டது. ஏழாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் அசுரன் படத்தில் நடித்த நடிகர் தனுஷ் சிறந்த நடிகர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மணிகர்ணிகா படத்தில் நடித்த கங்கனா ரணாவத்திற்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடித்ததற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும், அஜித்தின் விஸ்வாசம் படத்திற்கு இசையமைத்த டி இமானுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பார்த்திபன் தயாரித்து இயக்கி நடித்த ஒத்த செருப்பு படத்திற்கு ஜூரி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒத்த செருப்பு படத்தில் பணியாற்றிய ரசூல் புக்குட்டிக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் படமாக வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த அசுரன் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து ஹிந்தி நடிகர் மனோஜ் பாய்க்கும் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறந்த நடன இயக்குநருக்கான விருதுக்கு ராஜு சுந்தரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதி மற்றும் துறையூர் தொகுதியில் போட்டியிடும் அமமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து டிடிவி தினகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் கடுமையாக விமர்சனம் செய்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக புதுவை மாநிலத்திலிருந்து கடலூருக்கு நுழையும் அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்படுகிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் இதுவரை 2,03,00,000 ரொக்கப்பணம் மற்றும் தங்கும் வெள்ளி மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் தேர்தல் பறக்கும் படையும் காவல்துறையும் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதை ஒட்டி அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வி அலெக்சாண்டர் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக வேட்பாளர் மட்டும் தனியாக நிழற்குடை அமைத்த பச்சை நிற ஆட்டோவில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளராக முத்தாண்டிக்குப்பம் சேர்ந்த கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் என்பவர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுகவின் விருதாச்சல நகர செயலாளர் கூட்டணி கட்சியினர் தம்மை நம்பி வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது எனவும் கூறி திடீரென தரையில் விழுந்து கை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என கும்பிட்டு கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே மதிய உணவு இடைவேளையில் வாகனத்தில் உணவு வருவதைக் கண்டு கூட்டணி கட்சி பாகுபாடின்றி முண்டியடித்துக் கொண்டு பிரியாணி பாக்கெட்டுக்கு அடித்துக் கொண்டனர். புதுக்கோட்டை நகராட்சியில் சர்ச்சைக்குள்ளான தெரு விளக்குகள் மாற்றம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் நகராட்சி சார்பில் கடந்த ஆண்டு தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டது. தற்போது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தெரு விளக்குகள் இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்டது போல் வடிவம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சிலர் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து புதுக்கோட்டை திருச்சி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தெரு விளக்குகளில் சர்ச்சைக்கு உள்ளான தெரு விளக்குகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றிவிட்டு பதிலாக வேறு தெரு விளக்குகளை பொறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசாமி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடலாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் அதிமுக தேர்தல் அறிக்கையை கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசாமிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் வரவேற்றனர். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது நமது கடமை மற்றும் முகக்கவசம் தனிமனித இடைவெளியுடன் வாக்களிப்பது என்பதை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பெண்கள் ரங்கோலி கோலமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதியில் பொது பார்வையாளர் கமலேஸ்வர் பிரசாந்த் சிங் வேட்பாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். இந்நிகழ்வில் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயராஜ் மற்றும் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 15 பேர் இறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கான சின்னங்களை தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவித்தார். பின்னர் பேசிய பொது பார்வையாளர் கட்சிகள் தங்களுக்கான தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் மற்றும் விதி மீறல்கள் குறித்த தேர்தல் ஆணைய செயலியில் புகார் அளிக்கலாம், 100 நிமிடங்களில் புகார் குறித்த விளக்கங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்ட திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது புதுக்கோட்டையிலிருந்து காரையூருக்கு யூனியன் பேங்க் ஆப் இந்தியா வங்கியிலிருந்து உரிய ஆவணமின்றி டாடா சுமோவில் கொண்டு செல்லப்பட்ட 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவற்றை புதுக்கோட்டை தேர்தல் நடத்தும் அலுவலர் டெய்சி குமாரிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கட்டப்பெட்டு பனட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரமோகன். ஊரில் குடிநீர் ஆபரேட்டராக இருந்த இவர் மோட்டரை ஆன் செய்ய கிணற்று பகுதி சென்றபோது அப்பகுதியில் மறைந்திருந்த காட்டெருமை திடீரென தாக்கியதில் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வன விலங்குகளின் தாக்கம் இப்பகுதியில் அதிகமாக இருப்பதால் மனிதர்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் கேப்ரியல். இவர் தனது வீட்டுக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய கோரி அம்பத்தூர் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் பார்வதியை அணுகியுள்ளார். அப்போது அவர் பட்டா வழங்குவதற்கு ₹1 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து மோகன் கேப்ரியல் ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் செய்தார். டிஎஸ்பி சங்கர் அறிவுரையின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தூவிய ₹40,000 பணத்தை தாசில்தாரிடம் கொடுக்க கூறியுள்ளனர். அதன்படி மோகன் கேப்ரியல் லஞ்ச பணத்தை தாசில்தார் பார்வதியிடம் கொடுக்க முற்பட்டார். அப்போது அலுவலகத்தில் இருந்த அவரது உதவியாளர் முருகானந்தம் பெற்றுக் கொண்டார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் முருகானந்தம் மற்றும் தாசில்தார் பார்வதி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பழனி நகராட்சி அலுவலகம் எதிரே மேடை அமைக்க சிபிஎம் கட்சியினர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் காவல்துறை வழக்கமாக அனைத்து கட்சிகளும் மேடை அமைக்கும் மின்வாரிய அலுவலகம் எதிரே மேடை அமைக்க அனுமதி அளித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த நகர செயலாளர் கந்தசாமி கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட கந்தசாமியிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அவர் போராட்டத்தை கைவிட்டார். சென்னை பல்லாவரம் அடுத்த அணக்காப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி. இவருடைய 10 வயது மகனான கரண் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த அவன் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பதட்டமடைந்த பெற்றோர்கள் கரனை தேடியுள்ளனர். ஆனால் கரன் எங்கு தேடியும் கிடைக்காததால் பெற்றோர் தங்களது மகனை கண்டுபிடித்து தருமாறு சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா சார்பில் போட்டியிட சுந்தர் ரெட்டி என்பவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடைய மனு ஏற்கப்பட்டு வில் அம்பு சின்னம் வழங்கப்படும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வேட்பு மனுக்கள் வாபஸ் பெறும் இறுதி நாளில் சுந்தர் ரெட்டிக்கு வில் அம்பு சின்னம் வழங்கப்படாது என்றும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுமாறும் தேர்தல் அலுவலர் கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த சிவசேனா வேட்பாளர் சுந்தர் ரெட்டி வாபஸ் பெறும் கடிதம், சுயேட்சை சின்னம் ஏற்பு உள்ளிட்ட கடிதங்களில் கையொப்பமிடாமல் புறக்கணித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகளின் தூண்டுதலின் பேரில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாகவும் அங்கீகார சின்னம் வழங்கும் வரை தேர்தலை நடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் இருப்பதாகவும் தெரிவித்தார். எனக்கு அம்பு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது, என் கூடவே சேர்ந்து 19-20 வேட்பாளர்களுக்கு தமிழ்நாடு முழுசும் அம்பு சின்னம் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்ல நாங்க வந்து லெட்டர் கொடுத்தோமோ அதே ஃபார்மாலிட்டிஸ் தான் எனக்கு எல்லா லெட்டரோடும் அங்க தெளிவா கொடுத்துக்கோம். எங்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கட்சியில இருந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தாலே சின்னம் கொடுக்க வேண்டியது, இல்ல லெட்டர் கொடுத்தாலும் கொடுப்போம். நாங்க லெட்டர் காமிச்சதுக்கு அப்புறமா பதில் சொல்ல முடியல. அதனால நாங்க இன்னைக்கு நடந்த கலெக்டர் கூட்டத்தை வந்து புறக்கணிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராணிமுத்து அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கமுதியில் உள்ள மருதுபாண்டியர் சகோதரர் சிலை, காமராஜர் சிலை, வெள்ளையாபுரம் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை, இமானுவேல் சேகரன் சிலைகள் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலை வந்து அரசாங்கமே நிர்ணயமிச்சு அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அதை அவங்க வெளியே வித்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நான் உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்றேன். எனக்கு வந்து தேனியில முன்னே சரக்கு வருது. தேனியில வந்து சரக்கோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இடையில இடத்தரகர் மூலியமா உழவர் சந்தைக்கு வந்துடுவேன் பண்ற விலை கிலோவின் பேர்ல 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேசட் மூலியமா விற்பனை அதிகமாகுது. எங்களுக்கு வந்து இங்க வந்து விலை ரொம்ப ரொம்ப லாபம் கம்மியாத்தையும் போடுவாங்க ஆபீசர். அதனால் எங்களுக்கு வந்து ஏவார இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகிட்டிருந்து நேரடியாக உழவர் சந்தைக்கு வர மாதிரி காய் ஏற்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ரேஷன் கடைகளுக்கு வர சொல்லும்பொழுது அங்கே பார்க்க போனால் அங்கே விற்பனையாளர்கள் வந்து சரியான முறையில் மக்களை அனுசரித்து அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கறதில்ல. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு எங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் எங்களுக்கு செய்யவில்லை, அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் சந்திக்கக்கூடிய மெயினான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு. ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இன்றைக்கி விலைவாசி உயர்வுலேருந்து ஆட்டோ கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது. இன்றைக்கி பெட்ரோல் விலையை வெறும் அடக்க விலை 30 ரூபாயிலிருந்து இவங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஒரு 50-55 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பெருமக்களுக்கு பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ புதுசு புதுசாக செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை, இந்த எக்ஸசைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணாமல் செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய மணி கூட கட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைட்லேருந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜிஎஸ்டி வரி மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய அடிப்படையில் பார்க்க போனால் விலைவாசிகளுடைய ஏற்றம் வரி விதிப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் மைனஸில் போயிட்டுருக்கு பேரல் வெலை.
அப்படி இருந்து இவங்க அதே ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு இது யாருக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னே தெரியல. நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மோகனூரில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பாஸ்கர், இரட்டை இலைக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுக்கு நல்ல சாவை வராது, திமுகவிற்கு வாக்களித்து நன்றி கெட்ட நாமக்கல் தொகுதி மக்கள் என பெயரை எடுத்துவிட வேண்டாம் என்று பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் வீடியோ குறித்து விளக்கமளித்த பாஸ்கர், அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும் அதனை குறிப்பிட்டே திமுகவினரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும், இல்லை என்றால் நல்ல சாவு வராது என குறிப்பிட்டதை சில விஷமிகள் திரித்து தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள நன்சை இடையாற்றில் மாரியம்மன் கோவிலில் பூக்குண்டம் இறங்கும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் பூக்குண்டம் இறங்குவதற்கும் பூவாரி போட்டுக் கொள்வதற்கும் நாமக்கல், கரூர், சேலம், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான ஆண் மற்றும் பெண் பக்தர்களும் மஞ்சள் கயிறு கட்டிக்கொண்டு விரதமிருந்து வந்தனர். காவிரி ஆற்றில் நீராடி வந்த அவர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 62 அடி நீளமும் 6 அடி அகலமும் கொண்ட பூக்குண்டத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதே சமயம் 20,000-க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பூவாரி போடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தது. தமிழக சட்டப்பேரவைக்கு ஒவ்வொரு கட்சியினரும் நட்சத்திர பேச்சாளர்கள் மூலம் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேனி மாவட்டம் சின்னமனூர், உத்தமபாளையம் மற்றும் கம்பம் பகுதிகளில் அதிமுகவுக்கு ஆதரவாக நடிகை விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்தும் மு க ஸ்டாலின் பாடலை கிண்டல் செய்தும் பேசினார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுபவர் நல்லிவீரன் பட்டியைச் சேர்ந்த தனசேகரன் முதற்கட்ட பிரச்சாரமாக உசலம்பட்டி தேனி சாலை ஓரத்தில் உள்ள சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் வருகிற தேர்தலில் வெற்றி பெற்றால் இதுபோன்ற சாக்கடையை தானே இறங்கி சுத்தம் செய்வேன் என தெரிவித்தார். திமுக பிரச்சார மேடையில் ஹெல்மெட்டை கழட்டாமல் நடனமாடிய முதியவரால் சிரிப்பலை எழுந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள இருந்தார். முன்னதாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் மேடையில் இசை நிகழ்ச்சிக்கு தயார் செய்யப்பட்டு பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தனர். அப்போது அங்கு தலைக்கவசம் அணிந்த முதியவர் ஒருவரும் குல்லா அணிந்த முதியவர் ஒருவரும் மேடையில் பாடப்பட்ட திமுக பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடினர். அதிலும் தலைக்கவசம் அணிந்த முதியவர் தலைக்கவசத்தை கூட கலட்டாமல் ஆடினார். இருவரும் ஒருவரை ஒருவர் கைகளை உயர்த்தி நடன கலைஞர்களுக்கு இணையாக நளினங்களை வெளிப்படுத்தி ஆடியதை பார்த்து அங்கு கூடியிருந்த கூட்டத்தினர் வெகுவாக ரசித்தனர். புதுக்கோட்டையில் தேர்தல் சுவரொட்டிகளை அகற்றிய கிராம உதவியாளர் மீது தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைவர் செல்வகுமாரின் தேர்தல் விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ஒட்டப்பட்ட அவைகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் கிருஷ்ணன் உத்தரவின் பேரில் கிராம உதவியாளர் ரமேஷ் அகற்றியுள்ளார். இந்நிலையில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த சிலர் ரமேஷை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிராம உதவியாளர் ரமேஷ் திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய நபர்களில் ஒருவரான நந்தகுமார் என்பவரை கைது செய்தனர். இந்நிலையில் நந்தகுமார் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் தொகுதி வாரியாக வெளியாகியுள்ளது. இதில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் 25 வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. அதில் 13 மாற்று மற்றும் கூடுதல் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இறுதியாக 12 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் செங்காதலை சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வேதாரண்யத்திலிருந்து வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். இந்த சோதனையில் தனியார் நுண்ணிதி நிறுவன ஊழியர் நித்யானந்தம் என்பவரிடமிருந்து 64,355 ரூபாய் ரொக்கம் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்ததால் அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வேதாரண்யம் வட்டாட்சியர் ரமா தேவியிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த மேல் பள்ளிப்பட்டு பகுதியில் விநாயகம் என்பவர் வசித்து வருகிறார். இவருக்கும் பலராமன் என்பவருக்கும் பல ஆண்டுகளாக நில தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இதற்கான புகார் மனுவை கொடுக்க விநாயகம் தனது மருமகன் சரத்துடன் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு சென்றுள்ளார். அப்போது சிறப்பு உதவி ஆய்வாளர் குணசேகரனிடம் புகார் கொடுத்துள்ளனர். புகார் கொடுத்த சரத் உடனடியாக சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு புகார் அளித்தவுடன் கொடுக்க முடியாது, விசாரித்து கொடுக்கிறோம் என்றதால் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது உதவி ஆய்வாளர் ஒருவர் ஒருமையில் அவதூறு வார்த்தைகளால் திட்டி வெளியேற்றியுள்ளார். இதை சரத் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் சிறப்பு உதவி ஆய்வாளர் குணசேகரன், காவல் நிலைய எழுத்தர் காந்தி மற்றும் பெண் காவலர் துளசி ஆகியோர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வயலூரைச் சேர்ந்த 70 வயதான மூதாட்டி தனலட்சுமி இவர் தனது வயல் வேலையை முடித்துவிட்டு விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத சில நபர்கள் தனலட்சுமி கழுத்தில் கிடந்த 5.5 பவுன் தங்க செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர். விருதாச்சலம் பகுதியில் வழிப்பறி அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி பகுதிகளில் உள்ள 24 வார்டுகளிலும் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் பிரச்சாரம் செய்து வந்தார். இந்நிலையில் மதுராந்தகம் பகுதியில் நடத்தப்படும் வார சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் 1000க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்தனர். இதனை அறிந்த வேட்பாளர் மரகத குமரவேல் உடனடியாக முகக்கவசம் வாங்கி வர செய்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேகமாக கொரோனா தொற்று பரவி வருவதாக எடுத்துரைத்து கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி முகக்கவசம் வழங்கினார். தொடர்ந்து தனக்கு ஆதரவளிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் போக்குவரத்து பிரிவு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருபவர் தலைமை காவலர் கவிதா. இவர் உடுமலை ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது கொண்டரசம்பாளையம் அண்ணா நகரைச் சேர்ந்த பொன்னிச்சாமி மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். சிக்னல் விழுவதற்கு முன்பு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு குறுக்கே சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அங்கு பணியில் இருந்த காவலர் கவிதா மற்றும் ரத்னமூர்த்தி தடுத்து நிறுத்தி கேட்டபோது தகாத வார்த்தைகள் பேசியதுடன் கவிதாவின் கையை பிடித்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து மற்ற போக்குவரத்து காவலர்கள் இருவரையும் பிடித்து தாராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்து காங்கேயம் மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். திருச்சி துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெட்டவேளம்பட்டியில் சுமார் 1300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் உள்ள ஏரிக்கும் 3 குட்டைகளுக்கும் நீர்வரத்து வாய்க்கால் இல்லாததால் புளியஞ்சோலை ஆற்றிலிருந்து நீர்வரத்து வாய்க்கால் அமைத்து தர பல வருடங்களாக தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து கிராமம் முழுவதும் வீட்டிற்கு முன் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிகழ்வை அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துறையூர் தாசில்தார் செல்வம் உண்ணாவிரதத்தை கைவிட்டு தேர்தலில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் அழகிரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மன்மோகன் சிங் மற்றும் சிதம்பரத்திற்கு தெரிந்த பொருளாதாரம் இன்றைக்கு மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியவில்லை என்றார். மேலும் தொடர்ந்து தற்போது மோடி ஆட்சியில் விலைவாசியை குறைக்க முடியவில்லை, டீசல் விலை அதிகரிப்பதனால் எந்த பொருள் வாங்கினாலும் அதன் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனவும் குறிப்பிட்டார். ரோஜா திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான ஏ ஆர் ரஹ்மான்
ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்காக 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இவரது இசைக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். கடந்த 2019 அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான பிகில் படத்தில் இடம்பெறும் சிங்கப்பெண்ணை பாடல் காட்சியில் நடித்திருந்தார் ஏ ஆர் ரஹ்மான். இந்நிலையில் தற்போது மோகன்லால் நடிப்பில் உருவாகும் ஆராட்டு எனும் மலையாள படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் நடித்து வருகிறார். உன்னிகிருஷ்ணன் இயக்கும் இப்படத்தில் இடம்பெறும் பாடல் காட்சியில் ஏ ஆர் ரஹ்மான் நடிக்கிறார். படப்பிடிப்பு தளத்தில் மோகன்லாலுடன் ஏ ஆர் ரஹ்மான் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் கம்பம் மாலையம்மாள்புரம் பகுதியில் கோபாலகிருஷ்ணன் என்பவர் தடை செய்யப்பட்ட நெகிழிகளை விற்பனைக்காக குடோனில் வைத்திருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற கம்பம் நகராட்சி ஊழியர்கள் அவரிடம் இருந்த 1,00,000 மதிப்பிலான பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் டம்ளர்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்ததோடு அவற்றை பதுக்கி வைத்திருந்த அவர் மீது 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பொதுப்பணித்துறையில் அணை பிரிவு ஊழியராக பணியாற்றி வருபவர் கதிர்வேல். இவர் கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். தனது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனையின் நுழைவாயில் முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்று தடுப்பூசி போட்டுக்கொண்டு வெளியே வரும்போது அவரது வாகனம் திருட்டு போயிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொத்தனூர், கண்டப்பன் குறிச்சி, வரம்பனூர், கூடையூர் உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் சிவகங்கை மாவட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து தேர்தல் பொது பார்வையாளர்களான சோனா வாணி தலைமையில் குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்பு அங்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மொத்தம் 26 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது மறுபரிசீலனை செய்யப்பட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் 15 பேர் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம் உட்பட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அனைவருக்கும் கட்சி சின்னம் ஒதுக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஏபி நாடானூர் கிராமத்தில் உயர் மின்னழுத்த கம்பங்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்து கிராம மக்கள் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். மேலும் தனியார் கல்குவாரிக்கு ஆதரவாக செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருவதையொட்டி நட்சத்திர பேச்சாளர்கள் ஆங்காங்கே தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கம்பம் சட்டமன்ற அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கம்பம் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறப்பட்டது. இதையடுத்து அவரை காணக்கூடிய கூட்டத்தால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன.